அஸ்மில்லா ரஹ்மானு மரம் நடுவது தொடர்பாக இஸ்லாத்திலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி இன்றைய ஹதீஸிலே நாம் பார்ப்போம் எந்த ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தினை நட்டு அல்லது ஒரு பயிரினை விதைத்து அதிலிருந்து மனிதனோ அல்லது பறவையோ அல்லது ஒரு கால்நடையோ தனது உணவை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அது அந்த முஸ்லிமுக்கும் சதாக்காவாக அமையும் என்று ரசூல் சல்லாஹ் அலி வஸ்ல்ல கூறியதாக அனஸ்ரது அல்லாஹ் அனுபவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸிலே ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் நாம் நட்டக்கூடிய மரங்கள் அல்லது விதைக்கக்கூடிய பயிர்களிலிருந்து யார் சாப்பிட்டாலும் அது எமக்கு சதக்காவாக அமையும் என்பதாக சூல் சல்லா அலி சல்லாமார்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் இது எமது மரணத்தின் பின்னும் எமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு சதக்கா ஜாரியாவாக இருக்கின்றது எனவே நாம் நடுகின்ற மரங்களையும் விதைக்கின்ற பயிர்களையும் இந்த நியத்தோடு நாம் செய்து இந்த கூலியை பெற்றுக்கொள்வோமாக ஆஷிருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி